ஜூம்ல சண்டே சர்வீஸ் பண்ணலாமா எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறாங்க ஜூம்ல சண்டே சர்வீஸ் லைவ் பண்ண லைவ் தான் நினைக்கிறாமா லைவ் பண்ணலாமா இப்போ லாக்டவுன்லாம் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ஜூம்ல சண்டே சர்வீஸ் பண்ணலாமான்னு இவங்க இந்த நேரத்தில் கேட்குறாங்க மேபி லாக்டவுன் நேரத்தில் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா சபையில் ஆராதனை பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லதாக நல்ல விஷயம் ஏன்னா அந்த சபையில் தான் அந்த எமோஷன் இருக்கும் அந்த ஆண்டவருடைய உணர்வை நம்ம அங்கே தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த அங்கே தான் நம்ம உணர முடியும் அந்த இதில் ஜூமில் வந்து என்னென்னா நம்மளை யாரும் கண்காணிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே நம்ம ஒரு படி மேலே போயிடும் நம்மளை கண்காணிக்கலனாலே அது சொல்லுவாங்கல்ல கட்டற்ற சுதந்திரம் வந்து எப்பவுமே ஆபத்தானது தான் நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னாலே நம்ம மாற்றி ரொம்ப இஷ்டத்துக்கு உட்காந்துருக்கோம் சபையில் நீங்கள் அப்படி உட்கார முடியாது சபையில் நீங்கள் கட்டுப்பாடாக உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப இப்போ கொரோனா டைமில் ரொம்ப கட்டுப்பாடு வந்த நேரத்தில் நீங்கள் யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதும் சரி இதை ஜூம்லேயும் பண்ணலாம் ஜூமில் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாஸ் நீங்கள் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இன்விடேஷன் ஒரு லிங்க் வரும் நீங்கள் அதை மட்டும் ஷேர் பண்ணால் போதும் ப்ரதர் ஜூடா கேட்டிருக்காங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை அந்த ஜூம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்கள் அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க கூகுள் மீட்னு ஒரு புதுசாக ஒரு கூகுள்லேயும் ஒரு மீட்டிங்னு ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் வெப்சைட்லேயே முடிச்சுட்டு போயிடலாம் ஸோ அதை கூட முயற்சி பண்ணலாம் கட்டாயத்தின் பேரில் தேவைப்பட்டால் மாத்திரம் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் சர்ச் நேமில் யூடியூப் சேனல் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் எப்படி யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ஐ எம் லிவிங்ஸ்டன் ஹவு டு யூஸ் திஸ் டிப்ஸ் ஓகே நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறது இது தொடர்பாக அவங்களுடைய விளக்கங்களை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பாஸ்டர் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா சர்ச் பேரில் வந்து சேனல் வைக்கலாமா கட்டாயம் சர்ச் பேரில் தான் வைக்கணும் நீங்கள் அப்போ சர்ச் பேரில் வைக்கும்போது தான் உங்கள் விசுவாசிகளுக்கு நீங்கள் உங்களை அடையாளம் காட்ட முடியும் மற்றபடி உங்களுக்கு வந்து உங்கள் சபை விசுவாசிகளுக்கு நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் சர்ச் பேர்லேயே வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல ரெண்டு இருக்குது வெறுமனே லைவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ரெண்டு இருக்குது லைவ் அப்படின்னா நீங்கள் ஃபோன்லேருந்து டைரெக்டாக லைவ் பண்ணுறது அதை வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியை அவங்க கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா கேம் லிங்க்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோன்லேயே ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அது அந்த ஆப் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல நான் என்ன வீடியோ முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் அந்த ஆப் வந்து அதில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லைனா கூட உங்களால் லைவ் பண்ண முடியும் ஆனால் லைவ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா என்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே வந்து கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த லைவ் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும் அந்த டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய என்கோடரை நீங்கள் செட்டப் பண்ணணும் ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா OBS ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அது போத் மேக்குக்கும் அவைலபிளாக இருக்குது PCக்கும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூடியூப் போட்டு கற்றுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இது ஒரே வீடியோவில் நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது அதுக்காக சொல்கிறேன் ஸோ OBS ஸ்டூடியோ எடுத்துக்கோங்க அது ஒரு கீ கேட்கும் அது வந்து உங்களுக்கு இந்த யூடியூப்ல டேஷ்போர்டில் காட்டும் அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன அந்த OBS ஸ்டுடியோவில் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் ஆகும் இதை பற்றி இது ஒரு பெரிய டாபிக் இது ஒரு பெரிய டாபிக் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுற விஷயம் கிடையாது ஸோ நீங்கள் OBS ஸ்டுடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை அது அதோடைய டியூட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு செக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பற்றி கற்றுக்க முடியும் சர்ச் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது ஓகே லோகோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வந்து இதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது என கேட்டால் இது வந்து நீங்கள் லோக்கலில் ஒரு கடையில் உட்காந்து நீங்கள் தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ யார்கிட்டயோ எங்கேயோ இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் லோகோ டிசைன் இப்போ என்கிட்டயே வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோகோ டிசைன் பண்ணி கொடுங்கன்னு இது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் டிசைன் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவேன் அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு திரும்ப வரும் இப்படியே ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும் எப்பவுமே இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோஷாப் கடையில் போய் உட்காந்துட்டு இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுமாட்டு கேட்டு உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்கள் பேப்பரில் வரையணும் பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வரைஞ்சு ஒரு அதை நீங்கள் ஃபஸ்ட் இங்கேயே பார்த்துடணும் ஒரு இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை சிஸ்டம்க்கே கொண்டு போகணும் எடுத்த அடுப்புக்கு சிஸ்டமில் போய் உட்காந்துட்டு இதை கொண்டு அது போட அப்படின்னு சொல்லவே கூடாது கட்டாயம் அந்த தப்பை செய்யக்கூடாது ஸோ ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு நல்ல ஃபோட்டோஷாப்பில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சி காமிச்சு அதை செய்ய சொல்லி வாங்கிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஒரு 500 குள்ளே முடிச்சுக்கணும் இந்த வேலையெல்லாம் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம்